हेलो फ्रेंड्स, वेलकम टू जोरास किचन। इनकी इन द वीडियो ला ना वंदु ओरु 10 यूजफुल किचन टिप्स ला वंदु अटैच पन्निरुक्केन। ना इदिल काम्चिरुक्क एल्ला टिप्समे वंदु ना इंगे बुक्ला पडिच्चदा इरुक्कटुम इल्लैन्ना ना वेरे यारावदु सोल्लि केट्ट टिप्स ता वंदु उंगलुक्कु इंगे काम्चिरुक्केन। कंडिप्पा इंद वीडियो वंदु उंगलुक्कु यूजफुल्ला इरुक्कुम। वांगा इप्पो वीडियोक्कुल्ला पोलाम। நாம பார்க்க போற முதல் டிப் என்னன்னா, நம்ம பருப்பு வேக வைக்கும் போது மூடி வழியா வடிஞ்சு ஃபுல்லா எல்லா இடமும் நாஸ்தி ஆயிடும். அது இல்லாம ஆக்கிறதுக்கு தான் இந்த டிப். நான் இப்ப பருப்பு போட்டு மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் தக்காளி எல்லாம் போட்டுட்டு மேல வந்து ஒரு எம்டியான ஒரு கிண்ணத்தை வந்து உள்ள வைக்கிறேன். இது மாதிரி வைக்கும் போது வெளியில வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த கிண்ணத்திலே வந்து கலெக்ட் ஆயிடும். நான் வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப விசில் கூட வரும் பாருங்க, தண்ணி வெளியில வராது உங்களுக்கு. இப்போ விசில்லாம் வந்து அடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே அந்த கிண்ணத்தில் கலெக்ட் ஆகிடுச்சு. வெளியில் சுத்தமாகவே வரவே வராது. பருப்பு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. அடுத்த டிப் வந்து, நம்ம ஏதாவது ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ்வலாக ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி கிளிப் இதெல்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பழைய கத்தி இருந்ததுன்னா அது தூக்கி போட்டுறாதீங்க. கத்தியை வந்து இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு காமிங்க. ரொம்ப காமிக்கக்கூடாது, கருப்பாயிரும். காமிச்ச பிறகு இந்த மாதிரி அந்த கவர் மேலே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கனாக்கா அந்த ரெண்டு பக்கமும் அட்டாச் ஆகிடும். நான் முன்னையும் பின்னையும் அந்த மாதிரி கோடு போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்க. மாவு வந்து சுத்தமாக வெளியில் வரவே இல்லை, நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. மூணாவது டிப்பு, இப்போ சாம்பாரில் வந்து புளிப்பு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா அது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா சாம்பாரில் வந்து உப்பு ஃபுல்லாக புளிப்பு வந்து கம்மி பண்ணிடும். சாம்பார் மட்டும் இல்லை, நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துலேயுமே கூட இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த குழம்புலையும் உப்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை அடுப்புக்கு நேராக வச்சு நல்லா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு காமிங்க. கருப்பாயிடக்கூடாது, அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அந்த சூடாக இருக்க கரண்டியை வந்து அது உள்ளே விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உங்களுக்கு அது கரண்டி சூடாக இருக்கும்னு. இந்த மாதிரி பண்ணுறப்போ உப்பை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். உருளைக்கிழங்கு வேக வச்சு வைக்கிறத விட இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. அடுத்து இந்த டிப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். டீ தூளில் வந்து காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணுறது. எல்லா காஃபி பவுடரும் இல்லை, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிளெயின் டீ தூள் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிப் வந்து காஃபியும் டீயும் குடிக்கிற பழக்கம் உள்ள ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பெரிய பேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து, நம்ம ஃபிஷ்ஷோ இல்லைனாக்க முட்டை செஞ்ச அந்த கடாயோ பாத்திரமோ ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாது. அதுக்காக நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இப்போ ஃப்ரை பண்ண பேன் வச்சுருக்கேன். அதில் லிக்விட், அதாவது டிஷ் வாஷிங் லிக்விடும் கொஞ்சம் வினிகரும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் வினிகர் இல்லைனாக்கா லெமனை வந்து அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் தோலோடு. ஸோ அந்த மாதிரி போடும்போது நல்லா அந்த ஸ்மெல்லை ஃபுல்லாமே எடுத்துரும். எனக்கு என்னமோ வினிகரை விட லெமன் வந்து பெட்டர் சாய்ஸ். லெமன் இல்லை, அதனால நான் வினிகர் சேர்த்துக்கிட்டேன் அன்னைக்கு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கனாக்கா ஸ்மெல்லே இருக்காது. ஏழாவது டிப் வந்துட்டு, சக்கரை டப்பா அப்புறமா நம்ம வெள்ளை டப்பாலாம் வந்துட்டு எறும்பு வைக்கும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றி வந்து பெப்பர் தூளை போட்டு வச்சிட்டிங்கனாக்கா எறும்பு வராது. எட்டாவது டிப் வந்து, நம்ம வந்து ரொட்டி சுட்டுட்டு கல் வந்து சூடாக இருக்கும் இல்லையா, அதை ஆஃப் பண்ண பிறகு நம்ம ஈவினிங் காய்ச்சின பால் வந்து நல்லா ஆறி போயிருக்கோம். ஸோ நைட் நம்ம உரை ஊற்றுறதுக்கு அப்படியே டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் இந்த சூடான பாத்திரத்து மேலேயே நம்ம வந்து பாலை வச்சிட்டோம்னாக்கா கரெக்டான பதமாக அது வந்து சூடாக இருக்கும். ஸோ உரை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நெய்யை ஊறுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. நெய் ஊறுக்கிறதுக்கு நம்ம டைரெக்டாக ஸ்டவ் மேலே காமிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டவா மேலே வச்சுட்டு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு பாத்திரம் வந்து வீணாக போகாது. பார்த்திங்கனாக்கா நல்ல நெய் வந்து உருக்கியிருக்கு.
அடுத்த டிப் வந்து நம்ம ஸ்டோர் அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்க பழைய ரைஸை வந்து எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், அவனில் வச்சாக்கா அவ்வளோவும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க, கொதிக்க விட்டு ஒரு நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ். வந்து இந்த ரைஸை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. உங்களுக்கு அப்போ வந்து நம்ம செஞ்ச சோறு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரைஸு, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி டிப் வந்து நம்ம ஸ்டவ் டாப் அந்த பேர்னர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுற்றி ரொம்ப அழுக்காக இருக்கும், இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா ஸ்டவ்வு அந்த பேர்னர் எல்லாம் எடுத்துட்டேன். ஒரு டப்பில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் அதாவது பயங்கர கொதிக்கிற தண்ணியில் வந்து சோடா உப்பு 2 ஸ்பூனு, அது கூட வந்து டிஷ்வாஷிங் லிக்விடு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விட்டுறாதீங்க, நான் முதல்ல கையை விட்டு சூடு பட்டுட்டு தான் இப்போ ஸ்பூனில் வச்சு கலக்கிட்டு இருக்கேன். இந்த பேர்னர் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து இது நல்லா சோக் பண்ண விட்டுடுங்க. முடிஞ்சாக்கா ஓவர் நைட் வைக்கலாம், பட் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு மார்னிங் தேவைப்படுன்றதுனால நான் 2 ஹவர்ஸ் தான் எப்போவுமே வந்து சோக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை கிளாத்தில் வந்து அதை போட்டு நல்லா காய வச்சுட்டாக்கா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதே மாதிரி இந்த பேர்னரோட துதல்கள் எல்லாமே நீங்கள் வந்து டூத்பிக்கை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாக்கா அதில் இருக்க அழுக்கு டஸ்ட் எல்லாம் வெளில வந்துடும். இது எல்லாமே நல்லா காஞ்ச பிறகு திரும்ப நம்ம ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த ஸ்டவ்வில் இருக்க அழுக்கையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக நான் காமிச்சிருக்க எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாருமே பத்திரமா வீட்டிலே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.